Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billah min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan 'abduhu wa rasuluhu amma ba'd. கண்ணியத்துக்குரிய இளமல்ல அவன் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியினால் மார்க்கம் சம்பந்தமான செய்திகளை நிறைய தொடராக நாம் படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் பராத்துடைய இரவு என்று ஒரு இரவு இருக்கின்றதா? இந்த பராத் என்று சொன்னால் என்ன? இந்த பராத்தை மையப்படுத்தி நோன்பு பிடிக்கப்படுகின்றது. அதே போன்று இந்த பராத் என்ற ஒரு நாளை ஏற்படுத்தி அன்று 15ஆம் நாள் மாலித் தொழுகைக்கு பிறகு மூன்று யாசின்கள் ஓதி மூன்று விதமான துவாக்கள் ஓதப்படுகின்றன. இப்படிப்பட்ட செய்திகளை மையப்படுத்தி இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டித்தரப்பட்ட ஒரு சுன்னாவா, வழிமுறையா, அல்லது மக்களால் உருவாக்கி கொண்டதா, அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸுடைய நிலைப்பாடு என்ன என்ற ஒரு தகவலையும், இறுதியாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் நாம் எந்த அளவுக்கு நல்லறங்களை செய்ய வேண்டும், அதற்கு நபி அவர்கள் எப்படியெல்லாம் எங்களுக்கு உற்சாகப்படுத்தியிருக்கின்றார்கள் என்ற தகவலை உங்களது சிந்தனைக்கு நான் முன்வைக்கிருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, முதலாவதாக பராத்துடைய மாதம் என்று சொல்வார்கள். பராத் மாதம் சொல்வார்கள். உண்மையில் மாதத்தை பற்றி அல்லாஹாலா குரானில் 9வது அத்தியாயம் 36வது வசனத்தில் நினைவுபடுத்துகின்றான். அதாவது அல்லாஹ்விடத்தில் மாதங்கள் 12 ஆகும். அல்லாஹ்விடத்தில் மாதங்கள் 12 ஆகும். ஃபீ கிதாபில்லாஹி யௌம கலக சமாவாதி வல்லர்த். இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த காலத்திலிருந்து அல்லாஹ்வுடைய வேதத்தில், அல்லாஹ்வுடைய ஏட்டில் மாதங்கள் 12 என்று பதியப்பட்டிருக்கின்றது. மின்ஹா அர்பஅத்து ஹுருமும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியத்துக்குரிய மாதம் என்ற தகவலை 9வது அத்தியாயம் 36வது வசனத்துல நினைவுபடுத்தக்கூடிய செய்தியை நாங்க பார்க்கலாம். அல்லாஹாலா குர்ஆன்ல வந்து 12 மாதங்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த 12 மாதங்கள் எது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். மஹர்ரம், சஃபர், ரபீல் அவல், ரபீல் ஆஹிர் என்று இப்படி 12 மாதங்கள் இருக்கின்றன. இந்த 12 மாதங்களில் ஏதாவது ஒரு பராத் என்ற ஒரு மாதம் இருக்குதுன்னு கேட்டா காணவே முடியாது. அப்ப குர்ஆன்லயும் இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல பராத் என்று சொல்லக்கூடிய பராத் மாதம் சொல்லுவாங்க. அப்ப பராத் மாதம் என்பது என்னது ஹதீஸில் கிடையாது என்பதை வந்து குர்ஆன்லயும் இல்ல ஹதீஸ்லயும் இல்ல. அப்ப அது முதலாவது அடிபட்டு போச்சு. பராத் மாதம் என்பது மார்க்கத்துல இல்ல, மார்க்கத்துல இருக்குது 12 மாதம். அந்த 12 மாதம் என்னென்ன மாதம் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நினைவுபடுத்துறாங்க. அதுலயும் மின்ஹா அர்பஅத்து ஹுருமுன், 4 மாதங்கள் கண்ணியத்துக்குரிய மாதம் சொல்றாங்க இல்லையா, அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த 4 மாதங்கள் என்ன மாதம் என்பதை நபி ஹதீஸ சொல்றாங்க. முஹர்ரம், ரஜப், துல்கஅதா, துல்ஹஜ், அதுல கூட இந்த பராத் இவங்களாக உருவாக்கக்கூடிய மாதம் வரல. அந்த பராத் என்ற ஒரு மாதமே கிடையாது என்பது வந்து குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக அதனுடைய நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய நிலையை நாங்க பார்க்கலாம். இது முதலாவது. இரண்டாவதாக வந்து இந்த பராத் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, ஏற்படுத்தி அதுக்கு சில பெயர்களை வச்சிருக்கிறாங்க. எப்படி? லைலத்துல் முபாரக்கா என்று வச்சிருக்கிறாங்க. லைலத்துல் முபாரக்கா இது என்ன சொன்னா, குர்ஆன்ல 44வது அத்தியாயத்துல ஒரு செய்தி வருது, அதை பின்னால நினைவுபடுத்த இருக்கிறேன். அதை வச்சு லைலத்துல் முபாரக்கா, பரக்கத் பொருந்திய இரவு என்ற அடிப்படையிலும், அதே போல லைலத்துல் ரஹ்மா, ரஹமத் செய்யப்பட்ட இரவு என்ற அடிப்படையிலும், லைலத்துல் பராஅத், அதாவது நரக விடுதலை பெறும் நாள் என்ற அடிப்படையில் இப்படி சில பெயர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. இதுக்கும் நேரடியாக குர்ஆனிலோ ஹதீஸ்ல ஆதாரம் கிடையாது. பொதுவாக நீங்க பாருங்க, ஒவ்வொரு இரவு பத்தி அல்ல நிறைய குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் சொல்லப்பட்டிருக்கு மார்க்கத்துல, அதுக்கெல்லாம் நிறைய ஆதாரம் இருக்கு. அதுக்கெல்லாம் நேரடியான ஆதாரத்தை நம்ம பார்க்கலாம். லைலத்துல் கத் இரவுன்னு சொன்னா நிறைய குர்ஆன்ல இருக்கும். அதே போல வந்து ரமலானுடைய இரவுகள்னு சொன்னா அதுல குர்ஆன்லயும் இருக்கும் ஹதீஸ்லயும் இருக்கும். இப்ப என்னென்ன இரவுகள், என்னென்ன பகல்கள், என்னென்ன நாட்கள் என்று எதை அல்லாவும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்களோ அதெல்லாம் நேரடியாக என்ன செய்யும், குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இருக்கும்.
இந்த வராத்தி இரவு பற்றி சொல்லக்கூடிய இந்த புனிதமாக மூணு பேர்களை குறிப்பா சொல்றாங்க. இந்த பேர் குர்ஆன்ல எந்த இடத்துலயும் கிடையாது. இதோட சம்பந்தப்பட்டு வராத்தி இரவோடு சம்பந்தப்பட்டு நேரடியாக இல்லை. அதே போல ஹதீஸ்லயும் வராத்தி இரவு என்று சம்பந்தப்பட்டு இல்லை, ஏன் இல்லை என்று, அப்படி ஒரு இரவே இல்லை, அப்படி ஒரு நாளே இல்லை என்பதைத்தான் மார்க்கம் என்ன செய்து எங்களுக்கு சொல்லக்கூடிய நிகழ்வு நாங்க பாக்குறோம். உண்டை விலை கொள்ளணும். பொதுவாக மார்க்கம் என்று வந்துருச்சுன்னு சொன்னால், மார்க்கம் வந்துருன்னு சொன்னால் அதை நாங்க நீங்க உண்டாக்குறது கிடையாது. அல்லாஹ் என்ன செய்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக இந்த மார்க்கத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறான். பல்லா கொடுத்த செய்திகளைத்தான் நபியவங்க என்ன செய்வாங்க, அதை அப்படியே அதாவது எடுத்து மக்களுக்கு பின்பற்றுங்கண்டு கொடுப்பாங்க. அதனாலதான் ஒவ்வொரு வணக்கத்தை நம்ம ஹதீஸ பார்க்க நேரத்தை தொழுகையை பத்தி சொல்லும் என்ன சொல்றாங்க, சல்லு கமார் ஐத்து மோனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுவுங்கள். அப்ப நம்ம இஷ்டத்துக்கு தொழ முடியாது, தொழுகைக்கு ஒரு ஒழுங்குமுறை சொல்லித்தரப்பட்டிருக்கு. இப்படித்தான் தொழ வேண்டும் என்ற ஒரு வழிமுறை, இப்படித்தான் ருகூ செய்யணும், இப்படித்தான் சஜ்தாவில் இருக்கணும், இப்படித்தான் அத்தியாயத்தில் இருக்கணும், இப்படித்தான் நிலையில் இருக்கணும் என்று ஒவ்வொரு தகவல்களையும் ஒவ்வொரு அமைப்புகளையும் தகவல் ரீதியாக ஹதீஸில் பதியப்பட்டிருக்கு. அதே போல ஹஜ்ஜை பத்தி சொல்லும் போது ஹுது அன்னி மனாசிக்கும், என்னிடமிருந்து நீங்கள் ஹஜ்ஜை கற்றுக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இப்படி நபியவங்க ஒவ்வொரு அமல்களையும் சிந்தித்து இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி அந்த வழிமுறையை காட்டி தரக்கூடிய நிகழ்வு பார்க்கலாம். இதனால்தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், லக்கது காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்ற செய்தியை பார்க்கணும். எனவே எந்த அமலாக இருந்தாலும் சரி, அதே பகல் நேரத்தில் செய்யக்கூடிய அமல்களாக இருக்கலாம், இரவு நேரத்தில் செய்யக்கூடிய அமல்களாக இருக்கலாம், முக்கியமான வாரங்கள், முக்கியமான மாதங்கள், எந்த அமல்களாக இருந்தாலும் உண்டு குர்ஆன்ல இருக்கும், அல்ல ஹதீஸ்ல இருக்கும். குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் இல்லையா அந்த அமலை வந்து மார்க்கம் சொல்லித்தரல, மக்களால் உருவாக்கப்பட்டது. அப்ப மக்களால் உருவாக்கப்பட்டு நாங்க செய்யும் பொழுது அந்த குளிக்க போய் சேத்த பூசணும் கதையும் சொல்லுவாங்க இல்லையா, குளிக்க போய் சேத்த பூசுறது, குளிக்கத்தான் போறோம் ஆனா என்ன செய்யறது, சேத்த பூசிக்கிட்டு வாருது. அது போல நல்லது செய்ய போறோம்னு சொல்லி பாவத்தை அமைச்சு கொடுறது, பாவத்தை செய்யுது. ஆக இந்த விஷயத்தை என்ன செய்யுங்க, முதலாவது நீங்க எந்த அமலை செஞ்சாலும் எந்த ஹதீஸ் கித்தாலும் வந்திருக்கு, மூளையை கொஞ்சம் காட்டுங்க, இது ஹதீஸ்ல வந்திருக்குதா அல்லது பரம்பரை பரம்பரையாக நாங்க செஞ்சுட்டு வரனால நீங்க செய்றீங்களா என்று ஒரு அழகான முறையில கேட்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. இப்ப இந்த அடிப்படையில தான் அப்ப இதுக்கு பராத் என்ற மாதம் என்பது நேரடியாக இல்லை. பராத்துக்குன்னு சொல்லப்பட்ட சில பெயர்கள் புனித பெயர்களாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது, அதுவும் கிடையாது. அதே போல வந்து அதுக்கு அடுத்ததாக நாங்க பார்க்கிற நேரத்துல பராத் சம்பந்தமாக சில ஹதீஸ்கள் வரும். பராத் சம்பந்தமாக இப்னு மாஜா, தாரமி, இப்னு ஹிப்பான் போன்ற சில ஹதீஸ் கிரந்தங்கள்ல வந்து அந்த பராத் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு, அதாவது பராத்னு நேரடியாக வராவிட்டாலும் கூட ஷாபானுடைய 15 நாள் இரவு ஹதீஸ் கிதாப்ல வரும். 15 நாளுடைய பராத்தே கிடையாது ஹதீஸ்ல, கூட பராத்னு நேரடியா இல்லை, ஷாபானுடைய 15 நாள் இரவு அப்படித்தான் வரும். அப்ப அந்த செய்திகளையும் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால், அப்ப ஒரு இப்னு மாஜா வரக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு சொன்னால், ஷாபானுடைய 15 நாள் வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அடிவானத்துக்கு முதலாவது வானத்துக்கு இறங்கி வருகின்றான், வந்து மக்களோடு பேசுகின்றான், என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, என்னிடத்தில் வந்து பாவமன்னிப்பு தேடக்கூடிய யாரும் இல்லையா என்று இப்படி பேசுவதாகவும், அதே போன்று இறைவழியை நின்று வணங்க வேண்டும், பகலிலே நோன்பு பிடிக்க வேண்டும், அந்த 15 ஷாபானுடைய 15 நாள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில இப்படி இதே கருத்தை ஒட்டி பல ஹதீஸ் வந்திருக்குது. எந்த ஹதீஸ் நீங்க எடுத்தாலும் அதனுடைய பின்னணி, அதாவது அதனுடைய அறிவிப்பாளர்களுடைய வரிசையை எடுத்து பாத்தீங்கன்னா பலகீனத்துக்கு மேல் பலகீனம். மூளையுமார்களை பொறுத்த வந்து உண்மையில வந்து ஆரம்ப காலங்களை விட இப்ப மூளையுமார்கள் வந்து ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. என்ன நிலைமைக்குன்னு சொன்னால், அந்த ஹதீஸ்கள் சரியான ஹதீஸா, வைஃபான ஹதீஸா, சரியான ஹதீஸா, பலகீனமான ஹதீஸா என்பதன் தேடக்கூடிய நிலைநிக்கை அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மூளைமார்களுக்கு வந்திருக்குது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பலகீனமான ஹதீஸை கூட அவங்களே ஏற்றுக்கொண்டாங்க, உண்மைதான் இது ஹதீஸோடு சம்பந்தப்பட்டது இல்ல, இது பலகீனமான ஹதீஸ், அமல் செய்ய முடியாது, கூடாது, தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர்களே முன்வந்து சொல்லக்கூடிய நிகழ்வு நாங்க பாக்கணும்னு சொன்னா, அப்ப அந்த ஹதீஸ் மட்டும் வச்சு நம்ம முடிவு செய்யலாம், அந்த ஹதீஸுடைய தராதாரம் இருக்கணும். கிட்டத்தட்ட அந்த ராவிகள் அறிவிப்பாளருடைய 500,000+ மேற்பட்டவருடைய அறிவிப்பாளருடைய பட்டியலே இருக்குது. ஒரு அறிவிப்பாளரை பத்தி நூலுக்கு எடுக்கலாம், இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர், உண்மை சொல்லக்கூடியவரா, பொய் சொல்லக்கூடியவரா, நிலைப்பாடு என்ன, இவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளாம ஏற்றுக்கொள்ள கூட, இப்படி 500,000+ மேற்பட்ட அறிவிப்பாளர்களுடைய வரிசைகளை வந்து தொகுத்து என்ன செஞ்சுக்கிறாங்க, அப்படியே பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கக்கூடிய நிலையை நாங்க பாக்கணும்னு சொன்னால்
வெடித்துக்குரியவர்களே. அப்ப ஹதீஸ்னு சொன்ன உடனே அப்படியே ஹதீஸ் தான் அரபுல வந்துருச்சுன்னு சொன்னா எழுத்து வடிவத்துல வந்துருச்சு, அல்லது வந்து வாய்மொழி மூலம் சொல்லிட்டாங்கன்னா உடனே எல்லாம் நம்புறது. இன்னைக்கு இந்த கொரானா வந்துச்சு, வந்த உடனே சில சில பொய்யான செய்திகள் அரபுல தான் எழுதி அனுப்புறாங்க, ஹதீஸ் இலக்கத்தை போட்டு வர ஹதி இலக்கம் மூலம் அனுப்பினோடனே அப்படியே நம்புறாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மக்களை ஏமாத்தக்கூடிய அமைப்பை தான் நாங்க இந்த கொரானாவோடு இந்த கொரானா என்று சொல்லக்கூடிய இந்த வைரஸோடு நாங்க என்ன செஞ்சோம், அதை நாங்க கண்டுகொண்டோம். இப்படித்தான் சில அமல்களும் கூட பலகீனம் என்று ஹதீஸ்களை அறிஞர்களால் இமாம்களால் உறுதி செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த ஹதீஸ் எடுத்து நாங்க அமல் செய்ய முடியாது. அப்ப இந்த அடிப்படையில தான் ஷாபானுடைய நிஸ்வு ஷாபான் வரும், இந்த பராத்துன்னு கூட வராது ஹதீஸ் இல்ல, அந்த பலகீனமான ஹதீஸா இருந்தாலும் பராத்துன்னு சொல்லே கிடையாது. அப்ப இல்லைன்னு அர்த்தம், இவங்களாக உருவாக்கி கொண்டாங்க, உருவாக்கி கொண்டு அதுக்கு என்ன செய்யறது சில அமல்களை மேலதிகமாக வச்சுக்கொண்டாங்க. இப்ப அது சம்பந்தப்பட்ட இந்த ஹதீஸ் நீ எடுத்து பார்த்தாலும் அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் மூளைமார்கள் என்ன செய்ய பார்த்து அந்த ஹதீஸ்களை சம்பந்தமாக உசுலுல் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட இமாம்கள் ஹதீஸ்களை அறிஞர்கள் துறை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க என்பதை பாருங்க, பார்த்து அந்த ஹதீஸ் எடுத்து நடக்கலாமா எடுத்து நடக்கக்கூடாதுன்னு படிச்சுட்டு என்ன செய்யுங்க, மக்களுக்கு இதை எடுத்து காட்டக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துங்க. அந்த அடிப்படையில பராஸ் சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களும் பலகீனமான ஹதீஸ் என்பதை என்ன செஞ்சுக்க நிலையில வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு அடுத்ததாக இப்ப இப்படி ஒரு பராத்து அது சரியான ஹதீஸ் அடிப்படையில் அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க பிள்ள. அப்ப அந்த செய்திகளை வச்சு என்ன செய்யறாங்கன்னா, அப்ப ஒரு செய்தி வருது அல்லாஹாலா வந்து அடிவானத்துக்கு சூரியன் மறைந்தவுடன் வந்து விடுகின்றான், அதாவது மாறி நேரத்துல வந்துடுறானா சூரியன் மறைந்தவுடன் வந்து விடுகின்றான். அந்த நேரத்திலிருந்தே என்ன செய்யறானா, அந்த என்னிடத்தில் கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, என்னிடத்தில் பாவமண்டு போய் கேட்கக்கூடிய யாரும் இல்லையா என்று சொல்லி அப்படி கேட்பதாக அந்த ஹதீஸ்கள்ல வருது. அதனால தான் என்ன செய்யறாங்கன்னா அந்த மாரியம் தொழுது முடிஞ்ச உடனே அந்த ஷாபானுடைய அந்த 15 பராத்து வச்சிருக்கிறாங்க இல்லையா, அன்னைக்கு 3 யாசின் ஓதுறாங்க, 3 யாசின் ஓதி 3 விதமான துவாக்களை ஓதுறாங்க. முதல்ல யாசின் ஓதுறதுக்கு அதுக்கு சம்பந்தமான சம்பந்தமே கிடையாது. பாருங்க, இந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, சம்பந்தம் இல்லாம சம்பந்தமாக்குறது. அப்ப ஒரு அமலை உண்டாக்குறதுக்காக வேண்டி பாருங்க சம்பந்தம் இல்லாத செய்திகளை ஒரு சம்பந்தம் போல காட்டி என்ன செய்யறாங்க, மக்கள்கிட்ட நடைமுறைப்படுத்தக்கூடிய செய்தியை பாக்குறேன்னா பொதுமக்கள் நீங்கள் உஜாரா இருந்து கொள்ளுங்க, நல்லதுன்ற பேர்ல பாவத்தை சம்பாரிச்சிட கூடாது. அப்ப இந்த யாசினுக்கு இதுக்கு ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா, பராத் இரவு ஏற்படுத்திக்கிறாங்க சரி, இந்த பராத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு யாசின் சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் காட்ட முடியுமா, இல்ல. ஆனா எப்படி காட்டுறாங்கன்னா இந்த யாசினுடைய சிறப்பு இருக்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வந்து சில சில சூராக்களுக்கு சில சில சிறப்புகளை சொல்லியிருக்காங்க. சூரா ஃபாத்தியாவுக்கு இந்த சிறப்பு இருக்குது, ஆயத்துல் குர்சிக்கு இந்த சிறப்பு இருக்குது, ஆமர் ரசூலுக்கு இந்த சிறப்பு இருக்குது, சூரா பக்ராவுக்கு இந்த சிறப்பு இருக்குது, சூரா ஆல் இம்ரானுக்கு இந்த சிறப்பு இருக்குது, சூரா கஹ்ஃபுக்கு இந்த சிறப்பு இருக்குது. இப்படி சில குறிப்பிட்ட சூறாக்கள் அது குறிப்பிட்ட வசனங்களை நினைவுபடுத்தி இன்ன சிறப்பு இருக்குது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. அது போல யாசினுடைய சிறப்பு அதுவும் எல்லாம் பலகீனமான செய்தித்தான், அதுவும் பலகீனமான செய்தித்தான். அந்த யாசினுடைய சிறப்பு பலகீனமான செய்தி என்று சொல்லப்பட்ட அந்த சிறப்புல கொண்டு வந்து யாசினுக்கு என்னென்ன சிறப்பு இருக்குது, எனவே என்ன செய்வோம் இந்த இடத்துல வச்சு ஓதுவோம் என்ற அடிப்படையில் ஓதக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இப்ப அதுல வந்து யாரு வந்து சூரியன் மறைந்த அதாவது சூரா யாசின வந்து ஓதுறார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற ஒரு செய்தி வருது, அது பலகீனம். அது யாசி இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, உங்க சம்பந்தப்படுத்துறாங்க, இருந்தாலும் அந்த செய்தியை விளங்கொள்றதுக்கான நினைவுபடுத்தணும். உங்களுக்கு யாரு சூரா யாசின ஓதுறாங்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற ஒரு செய்தி வருது. அதே போல வந்து யார் யாசினை ஓதுறாங்களோ அவனுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற ஒரு செய்தி வருது. அதே போல பகல் நேரத்தில் யார் சூரா யாசினை ஓதுறாங்களோ அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும், இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த செய்தியெல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன செய்த ஒரு பலகீன அதோ சரியா, இந்த செய்தி அப்படியே கொண்டு வரா கொண்டு என்ன செய்யறாங்க, இந்த ஷாபானுடைய 15 இவங்க இவங்களா சொல்லக்கூடிய பராத்துன்ற இரவு இருக்குது அந்த இரவுல என்ன செய்யறாங்க, இப்ப யாசின ஓதுறாங்க. 3 யாசினுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது, அல்லாஹ் சூரிய மறைஞ்சோட இந்த நாள்ல வாராண்டு இவர்களாக ஒரு கற்பனையாக ஒரு அமலை ஏற்படுத்தி 3 யாசின ஓதுறாங்க. சரி, இந்த 3 யாசின் கடையில 3 விதமான துவாக்கள் ஓதுவாங்க. என்னென்ன துவான்னு சொன்னால் ஆயு நீடிச்சு ஒரு துவா, ஒரு யாசின ஓதி முடிச்சுட்டு ஆயு நீடிப்புக்காக வேண்டி மௌலை என்ன செய்வார் துவா ஓதுவாங்க. அடுத்த யாசின ஓதிட்டு ரிசுக் அபிவிருத்திக்காக வேண்டி அடுத்த துவா ஓதுவாங்க. அதுக்கு அடுத்தது யாசின ஓதிட்டு கபருடைய விசாலம் என்று என்ன செய்யறாங்க, 3 விதமான துவாக்களை அங்க கேட்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இதை பொறுத்தவரை வந்து இது இஸ்லாத்திலே கிடையாது, இப்படி இப்படி நபி அவங்க காட்டி தரல. அதாவது ஆயுள் நீடிப்புக்காக வேண்டி,
அல்லது ரிசுக் அபிவிருத்திக்காக வேண்டி, அல்லது வந்து கபருடைய வேதனை. பொதுவாக நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, தெளிவா இருக்குது, குர்ஆன்லயும் இருக்குது, ஹதீஸ்லயும் இருக்குது, மனிதனுடைய படைப்புகளை பற்றி. அதே போல மனிதனுடைய படைப்பு, அதாவது உலகத்தை படைப்பதற்கு முன்னால், இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால், இன்னொரு ஹதீஸ்ல 40,000 இருக்கு. 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டுச்சு. அல்ல என்ன செய்யறான்னா, இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு 50,000 அல்லது 40,000 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாம் தீர்மானிச்சுட்டான். ஆனால இருந்து, அதாவது அக்கன்னாவரம், உதாரணத்துக்கு சொல்றேன், ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை உலகம் படைக்கப்பட்டு, உலகம் அழிக்கப்பட்டு, சொர்க்கத்துக்குள்ள போய் அல்லது நரகத்துக்கு, இப்படி என்னென்ன இருக்குதோ அனைத்தையும் அதை எழுதி முடிச்சுட்டான். இப்ப எழுதி முடிக்கப்பட்டது வந்து மாற்றம் செய்யப்பட மாட்டான். அப்படி எழுதி முடிக்கப்பட்ட செய்தி அல்ல என்ன செய்யறான்டா, இப்ப மனிதன், ஒரு மனிதன் வந்து தாயுடைய கர்ப்பத்தில் இருக்கிற நேரத்தில் 120 நாள் கடந்ததுக்கு பிறகு ஒரு மலக்கு என்ன செய்யறார், உள்ளுக்கு போறான். 40வது நாளிலே மலக்கு உள்ள போயிடுவார். 120 நாட்கள் ஆனதுக்கு பிறகு அங்க என்ன நடக்குது என்றால், மலக்கு கேட்பார் அல்லாட்ட, ரூஹூதவா, அல்லாஹ் சொன்ன அல்லாவுடைய அனுமதியை கொண்டு ரூஹூதப்படும். அப்ப அங்க சில தீர்மானங்கள் தீர்மானிக்கப்படுது. அவருடைய ஆயுள் எவ்வளவு, அவருடைய ரிஸ்க்கு எவ்வளவு, நல்லவரா கெட்டவரா, சொர்க்கவாதியா நரகவாதி, இதெல்லாம் தீர்மானிக்கப்படுது. புதுசா தீர்மானிக்கப்படுறது அல்ல, விளங்கிக்கிறோம். தாயுடைய கர்ப்பறையில தீர்மானிக்கப்படும் சொன்னா புதுசா இல்ல. அல்ல ஒரு மனிதனையும் தாயுடைய கர்ப்பறையில வச்சுதான் எல்லாம் தீர்மானிக்கிறது கிடையாது. இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தீர்மானிக்கப்பட்ட செய்திய என்ன செய்யறா, அந்தந்த மனிதர்கள் படைக்கிற நேரத்துல இந்த இவருக்கு உழவுத்தான், இந்த இவருக்கு உழவுத்தான், இவருக்கு இப்படி இப்படித்தான் என்று ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட செய்தி தாயுடைய கர்ப்பறையில் இருக்கிற நேரத்துல மீனவனை செய்வது நினைவுபடுத்தப்பட்டு அங்கு எழுதப்படும். அதுக்கு பிறகு எதுவும் மாற்றப்பட மாட்டார். முடிஞ்ச அவ்வளவுதான். சஹாபாக்களை கேட்கிறோம், யாரும் சூழலாம், அப்ப நல்லவர் கெட்டவர், சொர்க்கவாதி நரகவாதின்னு நம்ம என்ன இதுக்கு அமல் செய்யணும் அப்படி கேட்கிறான். அப்பதான் சூழல் சொல்றாங்க, நல்லா தீர்மானிச்சுட்டான், ஆனா நீங்க அமல் செய்யுங்கன்றாங்க. நீங்க அமல் செய்யுங்க, அதை பத்தி யோசிக்காதீங்க. யாரெல்லாம் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதின்னு தீர்மானிச்சிருக்கிறானோ கடைசியில நல்ல அமல் செஞ்சு சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. யாரெல்லாம் நரகவாதின்னு தீர்மானிச்சுட்டானோ அவர்கள் கடைசியில பாவம் செஞ்சு நரகத்துக்கு போயிடணும் சொல்லக்கூடிய நிறைய செய்திகளை பார்க்கணும். அப்ப இது புதுசா ஆயுள் மாற்றப்படுது, திருத்தப்படுது, இது ஒவ்வொரு வருஷம் அதை திருத்தி திருத்தி எழுதுவான் அதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தீர்மானிக்கப்பட்டுச்சு, தாயுடைய கர்ப்பிலிருக்கு நேரத்திலையும் எடுத்துக்காட்டப்பட்டுச்சு. ருசுல தெளிவா சொல்லிட்டு அதுக்கு பிறகு மாற்றப்பட மாட்டாது என்ன சரியா பார்க்கணும். அப்ப இதெல்லாம் என்னது, ஏமாத்தி விழுத்தானே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹதீஸ்லே இல்ல இது, நபியவங்களோட இந்த செய்தியிலே வந்து மூணு யாசின் ஓதனும், மூணு விதமான துவா ஓதனும் என்பதே கிடையாது. இப்ப மக்களாக உருவாக்க நல்ல விளைவுக்கொள்ளணும் பாருங்க. பொதுவாக நாங்க என்ன வழங்கிக்கிறோம்டா, கொலை செய்யறது பெரிய பாவம், விபச்சாரம் செய்யறது பெரிய பாவம், திருடுறது பாவம், இப்படி நிறைய பாவங்கள் இருக்குது. புறம் பேசுறது, அவதூறு சொல்ற நிறைய இருக்குது, இதெல்லாம் பாவம், செய்யக்கூடாது, பேசக்கூடாது, கவனமா இருங்க அப்படின்றோம். ஆனா எங்களை அறியாம அமல் ரீதியாக நிறைய தவறுகளை செய்யறோம். நபியம்ம சொல்லித்தராத செயல்பாடுகள், நபியவர்கள் காட்டித்தராத அமல் என்ற அடிப்படையில் என்ன செய்யறோம், பெரிய பயபக்தியோட உட்கார்ந்து மோலைய வர சொல்லி அதை நாங்களாக உட்கார்ந்து ஓ ஹோ ஹோன்னு செஞ்சு என்ன செய்யறோம், நல்லா திருப்தி காணக்கூடிய நிலையை நாங்க பாக்குறோம்னு சொன்னால் மிச்ச மிக்க ரொம்ப கவனமா இருக்கும். கவனமாக இருந்து ஒவ்வொரு அமலை செய்யும் பொழுது இது நபியவங்க செஞ்சிருக்கிறாங்களா, சரியான ஹதீஸ்ல இருக்குதா, செஞ்சிருந்தாங்க எப்படி செஞ்சிருக்கிறாங்க, நம்ம எப்படி செய்யணும், எப்படி செய்ய வழிகாட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் ஹதீஸ்ல இருக்குது. நம்ம படிக்காம இருந்துட்டு சில இப்படி என்ன செய்யறது, குறுக்கு வழியில என்ன செய்வோம், நம்ம போய் இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி நெருங்க கூடாது என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப இந்த மூணு யாசின் ஓதி, மூணு விதமான துவா ஓதுறது சம்பந்தமாக ஹதீஸ்ல கிடையாது. இவர்களாக என்ன செஞ்சுக்கிறாங்க, கற்பனையாக கொண்டு வந்திருக்கிறாங்க என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து அதுக்கு இன்னொரு ஆதாரத்தை கொண்டு வரோம், குர்ஆன்ல இருந்து. பாருங்க எந்த அளவுக்கு எங்களை வந்து ஒரு தவறான ஒரு அணுகுமுறையை வழிகாட்டிக்கலாம்னு பாருங்க. அதாவது 44வது அத்தியாயம் இந்த பராத்துக்கு ஒரு ஆதாரம் குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு வராங்க, அதுவும் எந்த அடிப்படையில் கொண்டு வரோம் பாருங்க. 44வது அத்தியாயம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வர படிச்சு பாருங்க. தர்ஜுமத்துல் குர்ஆன் எடுத்து படிச்சு பாருங்க. அது அல்லா என்ன சொல்றான்டா, ஹாமி சுரத்து துஹா, சரியா, ஹாமி என்று ஆரம்பிச்சு வல் கிதாபில் முபீன், நல்லா கவனிங்க, வல் கிதாபில் முபீன், இது தெளிவான வேத நூல் முதலாவது சொல்றான். இரண்டாவது இன்னா அன்சல்னாஹு, அந்த வேதத்தை நாம் இறக்கினோம், ஃபி லைலத்தின் முபாரக்கா, பரக்கத் பொருந்திய இரவில் இறக்கினோம். நல்ல விளங்குங்க, வல் கிதாபில் முபீன், ஹாமீம், வல் கிதாபில் முபீன், இது ஒரு தெளிவான வேதம். இன்னா அன்சல்னாஹு
பூ மூளை மாதிரி குழந்தை அந்த பூண்டா அந்த கிதாவை பார்த்து வீணும். அதான் அமீர்னு சொல்லுவாங்க. இதை இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம், இந்த வேதத்தை இறக்கினோம், ஃபீ லைலத்தில் முபாரக்கா, முபாரக் பொருந்திய இரவில் இறக்கினோம். முதலாவது முபாரக் பொருந்திய இரவு, அவங்க இந்த முபாரக் பொருந்திய இரவு என்ன சொல்றாங்க, பராத் இரவு. சரி, அதுல அடுத்த வசனத்துல என்ன சொன்னா, இன்னா முன்தரீன், நிச்சயமாக நாங்கள் எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறோம் சொல்லிட்டு, ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், அன்றைய இரவில் தான், அந்த வர்க்கத் பொருந்திய இரவில் தான், அந்த நுட்பமான அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு எல்லாம் பிரித்தாளப்படுகின்றது. இங்க ரெண்டு விஷயத்தை கையாளுறாங்க. என்னண்டா ஃபீ லைலத்தின் முபாரக்கான் நல்லா சொல்றாங்க தானே, முபாரக் பொருந்திய இரவிலே நாம் இறக்கிறோம்னு சொல்லி இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த முபாரக் பொருந்திய இரவுன்னு சொன்னா பராத் இரவுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் கூட செட் ஆதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பராத்து இரவுலையா குர்ஆன் இறக்கு நல்லா தாரா, ஷாபான் பராத்துன்னு ஷாபான பாஞ்சா நாள் தான் பராத்துன்றாங்க. சரி, ஷாபானுடைய 15 நாள் தான் குர்ஆன் இறக்குனாங்க நீங்க சொல்ல வரீங்களா? இந்த பராத்து கொண்டாடக்கூடிய, பராத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, பராத்தை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய மௌலவிமார்களா இருக்கலாம், அல்லது பொதுமக்களாக இருக்கலாம், யாரான பிரச்சனை இல்லை. இப்ப இதுக்கு ஆதாரத்தை கொண்டு வராங்க என்னென்றால், பரக்கத்து பொருந்திய இரவுன்னு சொன்னா என்னன்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆனே சொல்லிட்டான் பாத்தீங்களா, ஃபீ லைலத்தில் முபாரக்கான்னு சொல்லி பரக்கத்து பொருந்திய இரவுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான் தானே. எனவே அந்த பரக்கத்து பொருந்திய இரவுண்டா பராத் இரவு. இங்க பராத் இரவு பத்தியா சொல்றான் இல்ல, குர்ஆன் இறங்கிதான் சொல்றான், வல் கிதாபில் முபீன், இது தெளிவான வேதம், இன்ன அன்சல்னாஹு, அந்த வேதத்தை நிச்சயமாக நாம் இறக்கினோம், ஃபீ லைலத்தில் முபாரக்கா, பரக்கத் பொருந்திய இரவில் இறக்கினோம் என்று சொல்றான். அந்த இரவுல தான் ஒவ்வொரு விஷயங்களும் தீர்மானிக்கப்படுது. அப்ப பரக்கத் பொருந்திய இரவுண்டால எதை சொல்றான், 97 அத்தியாயத்தை பாருங்க, மிக தெளிவா சொல்றான், சூரத்துல் கதிர், இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கதிர், அந்த கதிர்னு சொல்லக்கூடிய இரவிலே நாம் இறக்கினோம் இத அந்த குர்ஆனை. ஓமா அதிராக்கமா லைலத்துல் கதிர், லைலத்துல் கதிர் சொன்னா நீங்க என்ன அறிவீர்களா, நபிக்கு நடவுபடுத்துறாங்க, லைலத்துல் கதிரி கைரு மின் அல்ஃபி ஷஹ்ர், அது 1000 மாதங்களை விட சிறப்புக்குரியது. தனஸ்ஸல் மலாயிக்கத்து வர்ரூஹ், அதுல மலக்குமார்களும், வர்ரூஹ்னு சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களும் என்ன செய்யறாங்க, இறங்குறாங்க, ஃபீஹா பிஇத்னி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அந்த இரவில் இறங்குகின்றார்கள், மின் குல்லி அம்ரி, ஒவ்வொரு அதாவது ஃபீஹா பிஇத்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின், ஒவ்வொரு விஷயங்களும் என்ன செய்யப்படுது, அங்கு பேசப்படுது, சலாமுன் ஹையா ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், இது சுகுஹு வரைக்கும் என்ன செய்தே இந்த நிகழ்ச்சி நடப்பதாக 97 அத்தியாயத்தை சொல்றாங்க. அப்ப லைலத்துல் கத்ர் இரவுல தான் இறக்கணும், இன்ன அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், அப்ப அங்க என்ன சொன்ன 44 அத்தியாயத்துல, இன்ன அன்சல்னாஹு ஃபீ லைலத்தில் முபாரக்கா, முபாரக் பொருந்தி ஒரு இரவுல இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த இரவு எந்த இரவு என்பதை 97 அத்தியாயம் தெளிவுபடுத்துது, லைலத்துல் கத்ர் இரவு. அப்ப லைலத்துல் கத்ர் இரவுல தான் குர்ஆன் இறங்கிச்சுன்னு சொல்லி சின்ன பிள்ளைக்கும் தெரியும். இப்ப பாருங்க, மக்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு மௌட்டீகத்தின் பக்கம், ஒரு தவறான வழியின் பக்கம் வழிகாட்டிருக்கான்னு சொல்லி சில சில தப்சீர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க பிள்ளையாது, சில சில தப்சீர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்படி அத ஒண்ட மட்டும் இல்ல, பராத்து ஒன்று எழுதி வச்சிருப்பாங்க, லைலத்துல் கதர் ஒன்று எழுதி வச்சிருப்பாங்க, அதே போல வந்து துர்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 இரவு எழுதி, இப்படி பல கருத்தை எழுதி வச்சிருப்பாங்க. எழுதி வைக்கப்பட்டதான மார்க்கும் கிடையாது, எழுதி வச்சிருந்தாலும் அது குர்ஆனுக்கு ஒத்து போகுதா, ஹதீஸுக்கு ஒத்து போகுதா, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில எந்த அறிஞர்கள் எந்த தஃப்ஸீர் ஆசிரியர்கள் நினைவுபடுத்திருக்காங்க, அதான் நாங்க பாக்கணும். எழுதி வைக்கப்பட்டு எழுதி வைக்கப்பட்டதெல்லாம் நாங்க நடைமுறைப்படுத்த போனோம் சொன்னா மார்க்கத்துல இல்லாத நிறைய விஷயத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டத்துக்கு வந்துடும். எனவே இங்க பரக்கத்து பொருந்திய இரவுன்னு சொல்றது லைலத்துல் கத்ர் இரவு தான். அப்ப அன்றைய நாள்ல என்ன நடக்குதுன்னா, அந்த ஒரு வருஷத்துக்குரிய நிகழ்வு அல்லாஹத்துல எடுத்து காட்டும், அங்க திருத்தி எழுதுறது கிடையாது. உதாரணம், இந்த லைலத்துல் கத்ர் இரவுன்னு சொன்னா வார லைலத்துல் கத்ர் இரவு வரைக்கும் என்ன செய்யப்படும் சொன்னால், இவர் வாழ்வாரா வாழ மாட்டாரா, இவருடைய ரிஸ்க் எவ்வளவு இருக்கும், இவருடைய இவருடைய நிலப்பாடு எப்படி இருக்கும் என்பதை வந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு நினைவுபடுத்தப்படுமே தவிர, அன்றைய நாளில் கூட என்ன செய்யப்பட மாட்டாது, திருத்தி திருத்தி எழுதக்கூடிய நிலை இல்லை என்பதை மிக நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஆகவே இங்க குர்ஆன் அவர்கள் கொண்டு வந்த குர்ஆன் வசனமும் கூட பொருத்தம் இல்லாத குர்ஆன் வசனமா, பூச்சப்பில்லாம இருக்கக்கூடிய நிலையை நாங்க பார்க்கணும்னு சொன்னா, இதுவும் பிழை என்பதை என்ன செய்யுங்க, விளங்கிக் கொள்ளுங்க. அதே நேரத்துல வந்து இந்த வராத்துடைய இரவுக்கு இன்னொரு செய்தியை கொண்டு வருவாங்க. எப்படின்னு சொன்னா, துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய 5 இரவுகள் என்னென்ன செய்யறாங்க, ஒரு செய்தியை கொண்டு வராங்க. அந்த 5 இரவுகள்ல வந்து முதலாவது என்ன சொல்றாங்க, ரஜவ மாதத்துல முதலாவது இரவு,
ரஜவ மாதத்துடைய முதலாவது இரவு அங்க அந்த நேரத்தில் நீங்க துவா கேட்டா துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போல ஷாவானின் 15 நாள் இரவு இந்த முகல பராத்தன் உருவாக்கி நான் ஹதீஸ் நீங்க பராத்தன் பாத்துக்கிற மாட்டீங்க. ஷா பலகீனமான ஹதீஸா இருந்தாலும் ஷாபான் ஷாபான் தான் வரும் சரியா. அப்ப ஷாபானுடைய 15 நாள் இரவுடைய இரவுல துவா கேட்டா ஏற்றுக்கொள்ளப்படும். மூணாவது ஜும்மா உடைய இரவுல துவா கேட்டா ஏற்றுக்கொள்ளப்படும். நாலாவது நோன்பு பெருநாளுடைய இரவுல துவா கேட்டா ஏற்றுக்கொள்ளப்படும். ஐந்தாவது உலுகியா கொடுக்கக்கூடிய நாளுடைய இரவு துவா கேட்டா ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி ஐந்து இரவுல சொல்லிக்கிறாங்க. இதுவும் சரியான இந்த ஹதீஸும் கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. வெவ்வேறுகளா என்ன செய்யறாங்கன்னா எல்லாம் தான் உண்டு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ் மார்க்கத்துக்கு தொடர்பு இல்லாம இவர்களை உருவாக்கி நினைச்சாங்க. இப்படி செய்யக்கூடிய நிலையை நாங்க பாக்குறோமே. நேரடியாக எந்த சரியான ஹதீஸ்ல இப்படியான தகவல்கள் செய்திகள் இல்லை என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. அதுக்கு இன்னும் கதை வேற சொல்லுவாங்க. இந்த பராத்துக்கு என்னன்னா ஒரு ரெண்டு கதையை கட்டி வச்சுக்கிறாங்க பாருங்க. மார்க்கத்தை எந்த அளவுக்கு ஒரு தவறான முறையில அணுகி மக்களை வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய நிலையை நீங்க பாருங்க. ரெண்டு வாழைப்பழ கதை சொல்லுவோம். அந்த வாழைப்பழமும் ரொட்டியும் அந்த பராத் அன்னைக்கு எல்லா வீடுகளும் ஒவ்வொன்று செய்வாங்க. அதையும் ஆரம்ப காலத்துல எல்லாம் இருந்துச்சு. இப்ப நிறைய விடுபட்டுச்சு. மக்களுக்கு விளக்கம் வந்துருச்சு. மார்க்கத்துடைய எழுச்சி, மார்க்கத்துடைய மறுமலர்ச்சி, மார்க்கத்தை படிக்க வேண்டிய ஒரு ஆசை ஆர்வம், இதனால எது சரி எது பிழை, எந்தெந்த மூளைமார்கள் சரியா சொல்றாங்க, எந்தெந்த மூளைமார்கள் விட்டு அடிக்கிறாங்க, இதெல்லாம் இன்னைக்கு பொதுமக்கள் வந்து அடையாளம் கண்டுட்டாங்க. அன்னைக்கு யாரும் தப்பிக்கலாம். அதனாலதான் சில நேரம் பாருங்க சில உண்மையில சொல்ற நேரத்துல அந்த நாங்க சொல்ற செய்திக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த மக்களை எப்படி திசைப்பாங்கன்னா அவங்க யாரு தெரியுமா, இவங்க யாரு தெரியுமா, அவங்க எந்த பாட்டி தெரியுமா, இப்படி சொல்லுவாங்க. அட சொல்லக்கூடிய சான்ற பாக்குறது இல்லை. இது வந்து நபிமார்களுக்கு ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அந்தந்த எதிரிகளால் சொல்லப்பட்ட வார்த்தையை உங்களும் நினைச்சு நான் பிச்சை வாங்கிக்கிறாங்க. அந்த நபிமார்கள் ஒவ்வொரு நபிமார்கள் மார்க்கத்தை மக்கள் மன்றத்துல முன்வைக்க நேரத்துல அந்த எதிரிகள் பயன்படுத்துவாங்க. இவர் வந்து பைத்தியக்காரர், இவர் வந்து சூனியக்காரர், இவர் வந்து இப்படி இப்படி, இவர் இப்படி நினைச்சாங்க. சொல்ற விஷயத்தை கேட்கறது இல்லை, அப்படியே மக்களை வந்து திசை திருப்புறது. அது போலதான் இது மட்டுமல்ல, நிறைய குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நிறைய சான்றுகளை முன்வைக்க நேரத்துல இவர் வந்து அந்த பாட்டி, இவர் வந்து இந்த பாட்டி, இவர் வந்து இவர் தெரியுதான உங்களுக்கு அவர் இவரு சொல்லி என்ன செய்யறது, அப்படி யாராவது சொல்றாங்கன்னா இவர் தந்த தெளிவில்லைன்னு விளங்கிக்கொள்ளு. அவர் குர்ஆன் அல்லது ஹதீஸ் அடிப்படையில சரியான ஹதீஸ் அடிப்படையில பேசுறாரா வரவேற்போம். அவ பேசுறவங்கிட்ட வந்து இந்த பலகீனமான அல்லது மௌதுவான இட்டு கட்டப்பட்ட சீரியலை பத்தி நிச்சயமா பேச மாட்டாங்க. மார்க்க அறிவு தேடக்கூடிய அறிவு அந்த ராவிகளை பத்தி தெளிவு இருக்கும்னு சொன்னால், அந்த ஹதீசியை பற்றி அந்த ராவிகளை பற்றி ஆய்வு இருக்கும்னு சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க, இதை வந்து பொழியான ஒரு வழிமுறை காட்ட மாட்டாங்க, ஒரு வழியை காட்ட மாட்டாங்க சரியா. அப்ப ரெண்டு கதை, அதாவது இந்த சூரா மூணு யாசினியை ஓதி மூணு விதமான துவாவதான தானே அன்னைக்கு ரொட்டி சுடணுமா, ரொட்டி சுட்டு வாழைப்பழத்தை வைக்கணுமா, இதுக்கு என்ன கதைன்னா யாரு மூணு யாசினை ஓதி மூன்று விதமான துவாக்களையும் ஓதி இப்படி அடுத்தடுத்த வீட்டுக்கு கொடுக்குறாங்களோ அது அவங்களுக்கு வந்து கபருடைய வேதனை இருக்காது. எப்படி இருக்காதுன்னு சொல்றாங்க. எப்படி இருக்காதான், கபர்ல வந்து பாவியா இருந்தா இருந்தா ஓங்கி ஓங்கி மலக்குமார்கள் வந்து இருமால் அடிக்கிற நேரத்துல இந்த ரொட்டி என்ன செய்யுமா, அப்படியே வந்து கேடையும் போல தடுக்குமா, இப்படி அடிச்சா இப்படி தடுக்குமா, இப்படி அடிச்சா இப்படி தடுக்குமா, யாருக்கு இந்த ரொட்டி கொடுத்தவங்களுக்கு, பராத் அன்னைக்கு இவங்களாக உருவாக்கி இந்த பராத்திரி அன்னைக்கு மூணு யாசின ஓதி ரொட்டி சுட்டா அந்த ரொட்டி என்ன செய்யுமா, அப்படியே டக் டக் டக்னு வருமா, அவர் அடிக்க அடிக்க காட் பண்ணுமா, எப்படி கதையை கட்டி வச்சுக்கிறாங்க பாருங்க. இப்படி ஒரு கதை. இன்னொரு கதை எப்படின்னு சொன்னா மறுமையில, மறுமையில வந்து பயங்கரமான ஒரு நிலை, சூரியன் நல்லா பக்கத்துல கொண்டு வந்து ஹதீஸ், அப்ப இதை வச்சு பயங்கரமா இருக்கும். அப்ப யார் இந்த பராத்துடைய இரவு இந்த ஷாபானுடைய 15 இரவுல மூணு யாசின ஓதி அதே போல வந்து இதெல்லாம் செய்யறாங்களோ, ரொட்டி வாழைப்பழம் கொடுக்குறாங்களோ, மறுமையில கொடையா வருமா, இந்த ரொட்டிக்கு தானே இது கொடையுடைய அந்த கொடவை, அது போல வரும் வாழைப்பழம் கொடியா வருமா, எப்படி கதையை கட்டி வச்சுக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் சும்மா தேவையில்லாம இந்த உற்சாகப்படுத்துறதுக்காக வேண்டி, இந்த சாப்பாடு கொடுக்கறதுக்காக வேண்டி, சாப்பாடு கொடுக்கறதுக்கு இஸ்ரேல் நிறைய உற்சாகப்படுத்திருக்கு, பக்கத்து வீட்டுக்கு, ஏழைக்கு, வழிபோக்கருக்கு, மிஸ்கினுக்கு, எந்தெந்த வழிகளுக்கு நிறைய உற்சாகப்படுத்திருக்கு. சோ பொய்யான கதையை சொல்லி நான் அதை ஆரம்பத்தை சொன்னேன், குடிக்க போய் சேர்த்த பூசிட்டு வந்துடக்கூடாது, சொல்லுங்க சரியானதை சொல்லுங்க. புள்ளி ஹக்கா அவ்வளவு காண முடுறான், கசப்பா இருப்பினும் உண்மையை பேசு. எங்க எனக்கு பாதகம் தான், என்ன செய்ய எனக்கு வருமானம் அடிபட்டு போகுமா, உண்மையை பேசுவோம், மறுமையில வெற்றி கிடைக்கும், கபடி வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும், மறுமையை நிம்மதியா இருக்கும், உண்மையை பேசுவோம். பொய்ய சொல்லி அவட்ட கொஞ்சம் மூணு யாசினை ஓது, பத்து வீட்டுல ஓதுன்னு சொன்னா கொஞ்சம் வருமானம் கிடைக்கும், கொஞ்சம் வாழைப்பழத்தை சேர்த்துக் கொள்ளலாம், அது நெட்டி உடைக்காத வாழைப்பழம் சொல்லுவாங்க, நெட்டி உடைக்காத வாழைப்பழமா இருந்தா தான் கொஞ்சம் வச்சு சாப்பிடலாம்.
இப்படி எல்லாம் சொல்லக்கூடியதை நாங்க பார்க்கணும்னு சொன்னா, அப்ப இது வந்து உண்மையிலே தெரிய வளையங்கொள்ளுங்க, வராத் என்ற ஒரு மாதம் கிடையாது. முதலாவது வராத் என்ற ஒரு இரவும் கிடையாது, அதுக்குன்னு ஒரு விசேஷ நோமும் கிடையாது, அதுக்குன்னு விசேஷ அமலும் கிடையாது. வளமையா செய்யக்கூடிய அமல் இந்த ஷாபானை பொறுத்தவரை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானை பொறுத்தவரை அதிகமாக நோன்பு பிடிப்பார்கள். அந்த ஹதீஸை நம்ம பார்க்கலாம், எங்களுக்கு உற்சாகப்பட்டு நோன்பு பிடிங்கன்னு தாராளமா அனுமதி தந்திருக்கிறாங்க. நோன்பு பிடிக்கலாம், நிறைய ஒரு நாள் ஒரு நாள் நோன்பு பிடிக்கலாம், அந்த ஷாபான வரக்கூடிய திங்கள் வியாழ நோன்பு பிடிக்கலாம். இப்படியான அமல்களை என்ன செஞ்சுக்கலாம், செஞ்சு கொள்ளலாம். அது இல்லாம வளமையா செய்யக்கூடிய அமலை செய்யுங்க, தஹஜ்ஜத் தொழுவுங்க, அஞ்சு நேர தொழுவல ஜமாத்தா தொழுவுங்க, முன்பின் சுண்ணத்துல பேணி தொழுவுங்க, லுஹா தொழுவுங்க, காலை மாலை அதுக்காரங்களை செய்யுங்க, தர்மம் செய்யுங்க, நல்லா நிறைய குர்ஆன் ஓதுங்க, நிறைய திக்ர்கள் தஸ்பீஹ்கள் செய்யுங்க, நபியுடைய சலவாத் ஓதுங்க, அதெல்லாம் என்ன செய்யுங்க, இந்த மாசத்துக்கு நிறைய செய்யுங்க. ரமலான் வருது, அந்த ரமலானை நாங்கள் அடைமுகமாக இப்பயே எங்களை பக்குவப்படுத்துவோம், பதப்படுத்துவோம். அதற்கான ரசூல் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த ஷாபான வந்து அதிகமாக அமல் ரீதியான செயல்பாட்டுக்கு சஹாபாக்களுக்கு உற்சாகப்படுத்தி எங்களுக்கு வழிகாட்டிக்கிறாங்க. அதே போல பாருங்க, நோம்புன்ற வராத்துடைய நோம்புன்றாங்க, இஸ்லாத்துல கிடையவே கிடையாது, வராத்துன்ற ஹதீஸ் பேரே கிடையாது, முதலாவது நோம்பே இல்ல, சரியா? அதே நேரம் பாருங்க, ஹதீஸ் வந்திருக்க சரியான ஹதீஸ் வந்திருக்கக்கூடிய செய்தியை பாருங்க, திங்கட்கிழமை வியாழக்கிழமை இந்த ஹதீஸ் தான் வந்திருக்கு. திங்கட்கிழமை நோன்பு, வியாழக்கிழமை நோன்பு, ஹதீஸ் தான் வந்திருக்கு. பிறை 13 ஐயாமில் மீல் என்று சொல்லக்கூடிய பிறை 13, பிறை 14, பிறை 15 ஹதீஸ் தான் வந்திருக்கு. அதே போல யோமுல் அரஃபா, அரஃபாவுடைய நோன்பு ஹதீஸ்ல வந்திருக்கு. அதே போல தாசுவா ஆஷுரா, மஹர்ரம் மாதத்துடைய 9வது நோன்பு 10வது நோன்பு ஹதீஸ்ல வந்திருக்கு. அதே போல ஷவ்வால் மாதத்துடைய 6 நோன்பு ஹதீஸ்ல வந்திருக்கு. அப்ப எல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்குது. அப்ப எங்களுக்கு அப்ப ஹதீஸ்ல வந்ததெல்லாம் பளிச்சுன்னு இருக்கு, எல்லாரும் உலகமே நடைமுறைப்படுத்துது. ஆனா ஹதீஸ்ல வராது என்ன செய்யறாங்கன்னா, இன்னைக்கு எல்லாம் குறைஞ்சிருச்சு மாஷா அல்லாஹ், மக்கள் விலகிட்டாங்க, மூளை மார்க்கம் ஒரு அளவுக்கு வந்துட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, குடிவாரத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. பழசு அந்த கௌரவ பிரச்சனைன்னு சொல்லுவாங்களே, என்ன செய்யுது உலகாலம் சிந்தித்து இல்லைன்னு சொன்னா இணைய போற காணுவாங்களே, மூளை மார்க்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இப்ப நான் அதை பிள்ளைன்னு சொன்னேன்டா, 10 வருஷமா எங்களை வச்சு இவர் வந்து ஏமாத்திக்கிறாரு, 15 வருஷமே என்னை வச்சு ஏமாத்திக்கிறோம் அப்படி சொல்லி இப்ப என்ன மேல ஒரு வேறு மாதிரி வெறுப்பாக யோசிப்பாங்க, யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்க தேவையில்லை, எங்களுக்கு ஹைர், எப்ப எங்களுக்கு சத்தியம் கிடைக்குதோ, எப்ப எங்களுக்கு மார்க்கத்துடைய தெளிவு கிடைக்குதோ அன்னிலிருந்து மாறும். வேணாம், இந்த பாவத்தை செஞ்சு உங்களையும் பாவத்துல ஆக்கி என்னையும் பாவத்துல கொண்டு போய் கபருடைய வாழ்க்கையை நான் இழந்துடக்கூடாது, மருமனுடைய வாழ்க்கை இழந்துடக்கூடாது என்று என்ன செய்யணும், கிடைக்க எப்ப விளக்கம் கிடைக்கின்றதோ தெளிவு கிடைக்கின்றதோ அப்ப நம்ம மாறணும். சொன்னா நான் மாட்டிக்கொள்வனே, 10 வருஷமா இந்த பள்ளியில இருந்து நான் நல்லா வராத்த ஓதுனே, யாசின ஓதுனே, எல்லாம் சொன்னனே, இப்ப நான் இல்லைன்னு சொன்ன மாட்டிக்கொள்வனே என்று என்ன செய்யுங்க, நீ யோசிங்கன்னு சொன்னா மருமையோட இல்லாம கேள்வி கிடையாது. அதே போல பொதுமக்கள் உங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கணும், மூளையை சொல்றாரு, அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது. அல்ல மருமையில கேட்பான், உனக்குன்னு ஒரு அறிவை தந்தன் தானே, நீ யோசிச்சாயா, தேடணும் முதலாவது, அப்படியே கையை கட்டிக்கிட்டு ஆமா ஆமா ஆமான்னு இருக்கூடாது, சொல்லுங்க 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 எஜமான் சொல்லுங்க சொல்லுங்க அப்படி இருக்கக்கூடாது. என்னது விளக்கம் கிடைக்குதா, தெளிவான விளக்கமா, ஓகே, சந்தேகமா, 4 மூலைமார்ட்ட கேளுங்க, 4 மூலைமார்ட்ட கேட்டு உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். அப்ப யோசிப்பீங்க, சரி சரி, இவர் வந்து என்னென்ன காரணத்தை சொல்றாரு, இவர் என்னென்ன காரணத்தை சொல்றாரு, இவர் இப்படி சொல்றாரு, இவர் இப்படி சொல்றாரு, ஆகவே இது சரியாயிருக்கும் என்று ஒரு முடிவு வரலாம். சும்மா அப்படியே நாங்க அப்படியே தலையாட்டி போவோம் போல அப்படியே இருப்போம்னு சொன்னால் மறுமையில நாமளும் போய் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில மாறி விடுவோம். எனவே தேடுங்க, நல்லா தேடி, இது மட்டுமல்ல ஒவ்வொரு அமல்களையும் தேடி எது செய்யுங்க, எப்படி நம்ம செய்யணும், எப்படி நடைமுறைப்படுத்தணும், எதையெல்லாம் நாங்க நடைமுறைப்படுத்தணும் என்பதை என்ன செய்யுங்க, தேடுங்க. அந்த தேடி வாழ்க்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க. எதையெல்லாம் மார்க்கமாக படிக்கின்றோமோ கேட்கின்றோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை சொன்ன அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் அணிக்க செய்வானாக. வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.